விஜய் நடித்த தலைவா படம் ரிலீஸ் ஆனது ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆனா ஆகஸ்ட் 9ஆம் தேதியே தான் விஜய் ரசிகர்கள் தலைவா டேனு கொண்டாடுறாங்க அதோட காரணம் என்ன அந்த படம் வெளியான சமயத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன விரிவாக பார்க்கலாம் விஜய் தொடர்ச்சியா பல தோல்விகளை சந்திச்சு கொண்டிருந்த சமயம் அது 2012 ஜனவரியில சங்கர் இயக்கத்துல வெளியான நண்பன் படத்தின் மூலம் தொடர் தோல்விகள்ல இருந்து மீண்டெழுந்தார் விஜய் அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல வெளியான துப்பாக்கி படம் விஜய்க்கு மிகப்பெரிய கம்பேக்கா அமைஞ்சது துப்பாக்கியோட மெகா வெற்றியால அவரோட அடுத்த படமான தலைவா படத்துக்கு எதிர்பார்ப்புகள் எகிறிருச்சு ஏஎல் விஜய் இயக்கத்துல 2013 ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்று தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு அனைத்து தென் மாநிலங்கள்லையும் மிகப்பெரிய ரிலீஸுக்காக காத்திருந்தது தலைவா ஆனா திடீர்னு தலைவா படம் சொன்ன தேதியில ரிலீஸ் ஆகல விஜயோட தலைவா படம் வெளியானா திரையரங்குகளுக்கு வெடிகுண்டு வைப்போம் அப்படின்னு திரையரங்குகளுக்கு மிரட்டல் கடிதங்கள் வந்ததை தொடர்ந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்று படம் ரிலீஸ் ஆகவில்லை வெடிகுண்டு மிரட்டல் தான் தலைவா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணமா முதல்ல சொல்லப்பட்டாலும் அதுக்கப்புறம் அப்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா தான் இதுக்கு பின்னால இருக்காங்கன்னு செய்திகள் வெளியாகின குறிப்பா படத்துல அரசியல் வசனங்கள் பேசுவதும் டைம் டு லீட் அப்படிங்கிற வாசகத்தோட படத்தோட தலைப்பு இருப்பதும் தான் ஜெயலலிதாவை கோபமடைய செஞ்சதுன்னு செய்திகள் வந்துச்சு இன்னைக்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி தலைவா படம் இந்த தேதியில ரிலீஸ் ஆகல அப்படின்னாலும் விஜய் ரசிகர்கள் வருஷம் வருஷம் இந்த தேதியை தான் சமூக வலைதளங்களில் தலைவா டே அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணி காமன் டிபிக்களை ரிலீஸ் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த ஆண்டும் தலைவா படத்தோட இயக்குனர் ஏஎல் விஜய் காமன் டிபி போஸ்டரை வெளியிட சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள் உண்மையிலேயே டைம் டு லீட் அப்படிங்கிறது தான் தலைவா பட பிரச்சனைக்கு காரணமா விஜய் தரப்புக்கும் ஜெயலலிதா தரப்புக்கும் இடையே அந்த சமயத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தான் என்னன்னு பார்க்கலாம் 2009 ஜூலை 26ஆம் தேதி அன்று தனது ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கமாக மாத்தினார் விஜய் மக்கள் இயக்கத்துக்காக உழைத்திடு உயர்ந்திடு உன்னால் முடியும் என்ற வாசகத்தோடு கொடி ஒன்றை அறிமுகப்படுத்தினார் விஜய் இதையடுத்து தமிழகத்தோட பல்வேறு கட்சிகளும் விஜயை தங்கள் பக்கம் இழுக்க நினைச்சாங்க ஆனா அதுக்கு அடுத்த மாசத்திலேயே காங்கிரஸ் கட்சியோட முக்கிய தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தியை டெல்லியில் சந்திச்சாரு விஜய் இது அப்போதைய ஆளும் கட்சியான திமுகவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்திச்சு இதைத் தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான காவலன் படத்துக்கு திமுக முட்டுக்கட்டையை போட்டாங்க அரசியல் வலயத்துக்குள்ள சிக்கிய முதல் விஜய் படம் காவலன் தான் படம் வருமா வராதா அப்படின்னு திரையரங்குகளுக்கு வெளியில எக்கச்சக்க ரசிகர்கள் காத்திருக்க படத்தோட ரிலீஸ் தேதி ஒரு நாள் தள்ளி போனது அடுத்த நாளும் மதிய காட்சியில் இருந்து தான் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீண்ட கால திமுக அனுதாபியான விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அதிமுகவின் பக்கம் சாய ஆரம்பித்தார் 2011 சட்டமன்ற தேர்தல் தேதி நெருங்கிச்சு விஜயோட தந்தை எஸ்ஏசி ஜெயலலிதாவை நேரில் சந்தித்தார் இந்த சந்திப்பை தொடர்ந்து அதிமுக பலவீனமாக இருக்க சில தொகுதிகளில் விஜய் மக்கள் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் திமுகவுக்கு எதிராக தீயா வேலை செஞ்சதா பரவலாக அரசியல் நோக்கர்களால் பேசப்பட்டுச்சு விஜய் ரசிகர்கள் வேலை செஞ்சதால தான் அந்த இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனால் அதிமுகவோட வெற்றிக்கு விஜய் ரசிகர்களும் சின்ன காரணம்னு சொல்லலாம் ஜெயலலிதா முதல்வர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்கள போயஸ் கார்டன் இல்லத்தில் சந்தித்து பூங்கொத்தை வழங்கி எஸ்ஏசியும் விஜயும் வாழ்த்து தெரிவித்தாங்க அதுக்கப்புறம் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்ஏசி சொன்னது இதுதான் ராமாயணத்தில் ராமருக்கு அணில் உதவியது போல அதிமுகவுக்கு வெற்றிக்கு நாங்களும் அணில் போல உதவி செஞ்சுருக்கோன்னு சொன்னார் எஸ்ஏசி கொடுத்த இந்த பேட்டிக்கு பிறகுதான் விஜய் ரசிகர்களை சமூக வலைதளங்களில் அணில்னு அழைக்கும் ட்ரெண்ட் ஆரம்பமாச்சு
இதை தொடர்ந்து பட விழா ஒன்றில் கலந்துக்கிட்டாரு விஜய். அந்த விழாவில் பேசிய நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளரும் திரைப்பட இயக்குனருமான சீமான் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்திவிட்டு அமைதியாக உக்காந்துருக்காரு தம்பி விஜய் அப்படின்னு பேசினார். சீமானோட இந்த பேச்சு அதிமுகவினரை கொதிப்படைய செஞ்சிச்சு. இதற்கிடையில் தன்னை ஆளும் கட்சியை சேர்ந்தவராகவே காட்டிக்கிட்டாரு விஜய். 2011 தீபாவளிக்கு வெளியான விஜயோட வேலாயுதம் படத்தோட சேட்டலைட் உரிமை ஜெயா டிவிக்கே வழங்கப்பட்டது. வேலாயுதம் படத்தில் இது எதிர்கட்சிக்காரர்களின் சதி அப்படின்னு ஒரு வசனம் வரும். அந்த வசனத்துக்கு மறுவசனம் பேசும் விஜய் நல்ல வேலை நான் ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லியிருப்பார். 2011 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சிபிஎம் சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி வச்சு அதிமுக வெற்றி பெற்றிருந்தாலும் 150 சீட்டுகளை கைப்பற்றி தனி பெரும்பான்மை பெற்றிருந்தது அதிமுக. தேமுதிக 41 இடங்களில் போட்டியிட்டு 29 இடங்களை கைப்பற்றியிருந்தாங்க. அதிமுகவோட பிரம்மாண்ட வெற்றியில் எங்களுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு தேமுதிகவினர் மார்த்தட்டிக்கிட்டாங்க. ஆனால் தனிப்பெரும்பான்மையாக கிடைத்த வெற்றியை கூட்டணி கட்சிகளோட பங்கு போட்டுக்கொள்ள ஜெயலலிதா விரும்பலை. திமுக வெறும் 23 சீட்டுகளை மட்டுமே ஜெயிச்சிருந்த காரணத்தால் தேமுதிக எதிர்கட்சியாக மாறிச்சு. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக மாறினார். அதுக்கப்புறம் சட்டசபையிலேயே ரெண்டு கட்சிகளும் மோதிக்கிட்டாங்க. தேமுதிகவோட கொரடா சந்திரகுமார் பேருந்து கட்டண உயர்வு, மின்கட்டண உயர்வு இதெல்லாம் பற்றி பேசுனது தான் ரெண்டு கட்சிகளும் சட்டமன்றத்திலேயே மோதி கொண்டதற்கு முக்கிய காரணம். மோதல்களுக்கு பின் விஜயகாந்த் அவை காவலர்களால் வெளியேற்றப்பட்டார். அதுக்கப்புறம் பேசிய ஜெயலலிதா, அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்ததால்தான் தேமுதிகவுக்கு இத்தனை உறுப்பினர்கள் கிடைத்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தும் கிடைத்தது. அதிமுகவுடன் கூட்டணி சேராவிட்டால் தேமுதிகவுக்கு கடந்த தேர்தலில் ஒரு இடம் கூட கிடைத்திருக்காது. அவர்களுடன் கூட்டணி சேர்ந்ததை நினைத்து வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். இனிமேல் தேமுதிகவுக்கு இறங்கு முகம்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 29 சீட்டுகள் ஜெயித்த கூட்டணி கட்சியோடு வெற்றியை பகிர்ந்து கொள்ளாமல் கூட்டணி வச்சதற்காக வெட்கப்படுகிறேன் என்று பேசிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு விஜயோட தந்தையும் சீமானும் பேசுனது நிச்சயம் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும். இதுவரைக்கும் கூட ஜெயலலிதா விஜயை பெருசாக கண்டுக்கலை. 2011 டிசம்பரில் தமிழகத்தில் தானே புயல் கோர தாண்டவம் ஆடிச்சு. கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது தானே புயல். அந்த சமயத்தில் ரஜினி, கமல் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் பலரும் நிவாரண உதவித்தொகையை அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா கிட்ட நேரில் சந்தித்து கொடுத்தாங்க. ஆனால் விஜயோ புதுச்சேரி, கடலூர் ஆகிய பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரில் போய் உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி சுப்பையா சாலையில் இருக்க திருமண மண்டபம் ஒன்றில் நிவாரணப் பொருட்களை பொதுமக்களுக்கு கொடுத்தாரு விஜய். அங்கே விஜயை காண ஏராளமான ரசிகர்கள் திரண்டதால் சுப்பையா சாலையில் போக்குவரத்து நெரிசலே ஏற்பட்டது. அதை தொடர்ந்து கடலூர் கம்மியாப்பேட்டை பகுதியில் பிரம்மாண்ட மேடை அமைச்சிருந்தாங்க விஜய் ரசிகர்கள். அங்கேயும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விஜய். கடலூர் கம்மியாப்பேட்டையைச் சேர்ந்த மீனவர்களுக்கு புதிய மீன்பிடி படகுகளையும் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார் விஜய். இந்த நிகழ்வில் கட்டுக்கடங்காத கூட்டம் சேர்ந்துச்சு. விஜயோட 50வது படமான சுறா மிகப்பெரிய தோல்வி படமாக இருந்தாலும் விஜய் மீனவராக நடித்த காரணத்தால் மீனவ மக்களிடத்தில் விஜயோட செல்வாக்கு அதிகரிச்சிருந்ததை அந்த கூட்டம் நிரூபித்தாங்க. பொதுவாக எம்ஜிஆர் செல்லும் கூட்டங்களில் வயதான தாய்மார்கள் எம்ஜிஆரை முத்தமிடுவது போன்ற புகைப்படங்களையும் வீடியோக்களையும் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அதே போல் கடலூர் கூட்டத்தில் விஜய்க்கு வயசான ஒரு பாட்டி முத்தமிடும் புகைப்படம் வைரலாச்சு. விஜய் ரசிகர்கள் அந்த புகைப்படங்களை வச்சு தலைவா வா, தலைமையேற்க வா அப்படிம்பது போன்ற வாசகங்களை கொண்ட பேனர்களையும் போஸ்டர்களையும் தமிழகத்தின் சில இடங்களில் வச்சது அதிமுகவினரை கொதிப்படைய வச்சதுன்னே சொல்லலாம். விஜயோட வேலாயுதம் படத்தின் இசை வெளியீட்டு விழா 2011 மதுரையில் நடந்துச்சு. அங்கேயும் எக்கச்சக்கமான கூட்டம் கூடுனாங்க. அதுக்கப்புறம் 2012 வெளியான நண்பன் படத்தின் இசை வெளியீட்டு விழா கோவையில் நடந்துச்சு. கோவை இந்துஸ்தான் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற
இந்த நிகழ்வுக்கு அந்த கல்லூரி நிர்வாகம் கிளாஸ் வாரியாக பிரித்து டிக்கெட் விற்பனையை செஞ்சாங்க. காசு கொடுத்தும் விஜயை பார்க்க அங்கே ஏராளமானவங்க வந்திருந்தாங்க. இசை வெளியீட்டு விழா உள்ளிட்ட எந்த விழாவுக்கு விஜய் போனாலும் அங்கே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கூட்டம் கூடுவது, குறிப்பாக பெண்கள் கூட்டம் கூடுவது ஜெயலலிதாவுக்கு பிடிக்காத விஷயமாக அமைஞ்சிருச்சு. விஜய்க்கு பெண் ரசிகைகள் ஏராளம். குறிப்பாக பிசி சென்டர்களில் திருப்பாச்சி, சிவகாசி ஆகிய சென்டிமெண்ட் படங்களின் மூலம் எல்லா வயதைச் சேர்ந்த பெண்களையும் கவர்ந்து வச்சிருந்தார் விஜய். பிசி சென்டர்களில் உள்ள பெண் ரசிகைகளை திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் ஜில்லா, பைரவா போன்ற சென்டிமெண்ட் படங்களில் மதுரை, நெல்லைன்னு சென்னை அல்லாத நகரங்களை சார்ந்த இளைஞராக அப்பப்போ நடிச்சிட்டு இருந்தார் விஜய். தமிழகத்தில் அதிமுக, திமுக ஆகிய ரெண்டு கட்சிகளுமே பலம் வாய்ந்த கட்சிகள் தான். ஆனால் தாய்மார்கள் ஆதரவை அதிகம் பெற்ற கட்சி அதிமுக தான். அதே தாய்மார்கள் கூட்டம் விஜயை காண கூடுவதை ஜெயலலிதா விரும்பலை. 2012 தீபாவளிக்கு வெளியான துப்பாக்கி படத்தின் ரிலீஸுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களை தவறாக இந்த படம் சித்தரிச்சிருக்கு அப்படின்னு இஸ்லாமிய அமைப்புகள் விஜய்க்கு எதிராக கிளம்புனாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடியும் ஜெயலலிதா தான் இருக்காங்கன்னு பேச்சுகள் அப்போது அடிபட்டது. இந்த படத்தின் இயக்குனர் ஏஆர் முருகதாஸும் விஜயோட தந்தை எஸ்எஸியும் இஸ்லாமிய அமைப்புகளிடம் எந்த உள்நோக்கத்தோடையும் இந்த படத்தில் காட்சிகள் அமைக்கப்படலை, அந்த காட்சிகள் உங்கள் மனசை புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் எஸ்எஸ்சி விஜய் இனி வர்ற ஏதாச்சும் ஒரு படத்தில் நிச்சயம் இஸ்லாமியராக நடிப்பார்னு உறுதியளித்ததுக்கு அப்புறம்தான் துப்பாக்கி படம் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆச்சு. இதையடுத்து 2013 ஜூன் மாதத்தில் மீனம்பாக்கத்தில் உள்ள ஏஎம் ஜெயின் கல்லூரியில் விஜயோட பிறந்தநாள் விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாட திட்டமிட்டு மேடை அமைக்கும் பணியெல்லாம் ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த விழாவுக்கு அதிமுக அரசு எதிராக நின்ன காரணத்தால் ஏஎம் ஜெயின் கல்லூரி அனுமதியை மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மேடையும் கலைக்கப்பட்டது. இதை தொடர்ந்து 2013 ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருந்த விஜயோட தலைவா, இந்த படத்தின் பெயரும் பெயருக்கு கீழே டேக் லைனாக இருந்த டைம் டு லீடு என்பதும் வெள்ளை சட்டையில் விஜய் அரசியல் பேசியதும் அதிமுகவினரையும் ஜெயலலிதாவையும் சூடேத்திருச்சு. ஆகஸ்ட் 9 படம் வெளியாகும்னு அறிவிச்சிருந்த நிலையில் 9 திரையரங்குகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துச்சு. இதனால் எந்த திரையரங்கும் தலைவா படத்தை வெளியிட முன்வரலை. ஆகஸ்ட் 8 அன்று விஜயும் எஸ்எஸ்சியும் கோடநாட்டுக்கு போனாங்க. காலை 9:30 மணியளவில் அங்கு சென்றவர்களுக்கு மாலை வரைக்கும் ஜெயலலிதாவை காண அனுமதி வழங்கப்படலை. இதனால் மீண்டும் சென்னைக்கு திரும்பிட்டாங்க. ஆகஸ்ட் 9 அன்று தமிழகத்தை தவிர உலகம் முழுவதும் தலைவா படம் ரிலீஸ் ஆச்சு. தமிழகத்தில் இருக்க விஜய் ரசிகர்கள் பலரும் அண்டை மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களுக்கு தலைவா படத்தை பார்க்கறதுக்கு படையெடுத்தாங்க. அடுத்த நாளே படம் நல்ல பிரிண்டில் இணையதளத்தில் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் ஆகஸ்ட் 14 அன்று விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் தலைவா படம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ரிலீஸ் ஆகவில்லை, தியேட்டர்களுக்கு மிரட்டல் கடிதங்கள் வந்ததால் தமிழ்நாட்டில் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை, மொத்த படக்குழுவும் அதிர்ச்சியில் இருக்கிறோம், இது விஷயமாக பேச மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்க அனுமதி கேட்டிருக்கிறோம், மிக விரைவில் அவர்களை சந்திக்க வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று நம்புகிறோம், அம்மா தமிழகத்துக்கு எவ்வளவோ நல்லது செய்திருக்கிறார்கள், தமிழகத்தை முதல் மாநிலமாக கொண்டு வர உழைத்து கொண்டிருக்கிறார்கள், தமிழக மக்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யும் அவர்கள் இந்த தலைவா பிரச்சனையிலும் தலையிட்டு கூடிய சீக்கிரம் படம் வெளியாக உதவி செய்வார்கள் என்று நம்புகிறோம் அப்படின்னு விஜய் பேசியிருந்தார். இந்த வீடியோவில் கையை கட்டிக்கிட்டு ரொம்பவுமே அமைதியாக பேசியிருந்தார் விஜய். தலைவா பட பிரச்சனையில் ஜெயலலிதா சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச காரணத்தால் தான் திரையுலகைச் சேர்ந்த யாருமே தலைவா படத்துக்கு ஆதரவு தர முன்வரலை. ஆனால் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் சிலர் விஜய்க்கு ஆதரவாக பேசினாங்க. அதில் முக்கியமானவர் சமீபத்தில் மறைந்த திமுக எம்எல்ஏ அன்பழகன்.
படக்குழு ஒத்துக்கிட்டா என் அன்பு பிக்சர்ஸ் மூலம் தலைவா படத்தை தமிழகத்தில் 300 திரையரங்குகளில் வெளியிட தயாராக இருக்கேன்னு அன்பழகன் பேசியிருந்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு டிவி நிகழ்ச்சியில் தமிழ் சினிமா ஜெயலலிதா ஆட்சியில் நல்லாவே இல்லை, நடிகர் விஜய்கிட்ட கேட்டு பாருங்க தலைவா படத்தப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அப்படின்னு விஜயை பற்றி பேசியிருந்தார். விஜய் கையை கட்டிக்கிட்டு பேசின வீடியோ வெளியானதில் இருந்து 6வது நாள் அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதி அன்று தமிழகத்தில் தலைவா படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் விஜய். அந்த அறிக்கையில் பல வேளைகளுக்கு நடுவிலும் இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு பொறுமை காத்த ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு தலைவா படத்தை குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லியிருந்தார். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் எந்த கட்சிக்கும் ஆதரவாக பேசலை, ரொம்பவுமே அடங்கியிருந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு திரையுலகைச் சேர்ந்த பெரிய நட்சத்திரங்களில் முதல் ஆளாக வந்து மரியாதை செஞ்சுட்டு போனவர் விஜய் தான். ஜெயலலிதா மறைஞ்சதுக்கப்புறம் மீண்டும் அரசியல் பேச ஆரம்பித்த விஜய் படங்கள்லேயும் சரி இசை வெளியீட்டு விழாக்கள்லேயும் சரி ஆளும் கட்சியான அதிமுகவை சீண்டி பேசுவதை வழக்கமாக வச்சிருக்காரு. தலைவா பட பிரச்சனைகளுக்கு பின் விஜய் அடக்கி வாசித்தார் என்பது உண்மை. என்றாலும் 11 நாட்கள் தமிழகத்தில் தாமதமாக வெளியானதால் விஜய்க்கும் விஜய் ரசிகர்களுக்கும் அந்த படம் ரொம்பவுமே முக்கியமானதாக அமைஞ்சது. அதன் காரணமாக தான் இன்றைக்கு வரைக்கும் ஆகஸ்ட் 9ஆம் தேதியை மறக்காமல் விஜய் ரசிகர்கள் கொண்டாடிட்டுருக்காங்க. 1996 போயஸ் கார்டனில் ஜெயலலிதா கார் வருவதால் ரஜினியோட காருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த விஷயத்துக்கு அப்புறம்தான் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் யாராலையும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாதுன்னு பேசினார் ரஜினி. இதுதான் ரஜினிக்கு அரசியலில் ஆரம்ப புள்ளியாக பேசப்பட்டுச்சு. அதே போல் விஜய் அரசியலுக்கு வந்தால் அதன் ஆரம்ப புள்ளியாக இந்த தலைவா பட பிரச்சனை தான் பேசப்படும்னு சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள்.